Hello friends, welcome to Prarthana's Cafe. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் ஃப்ரிட்டர்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷோட நேம் சொல்றதுக்கு கஷ்டமான ரெசிபி மாதிரி தெரியும், ஆனா 5 நிமிஷத்துல ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி தான் அது. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா வேக வச்சுட்டு தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் கேரட்டு, இதையும் தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சீவிக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் சீவியாச்சு. வேக வச்ச உருளைக்கிழங்கை கையிலேயே மசிக்காமல் ஏன் இந்த மாதிரி சீவுறோம் அப்படின்னா, கையில் மசித்தோன்னா ஈவனாக ஒரே மாதிரி வராது. ஒரு இடத்துல கட்டியாக இருக்கும், ஒரு இடத்துல நல்லா மசிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம சீவி எடுக்கிறதுனால எல்லாமே ஈவனாக இருக்கும். அதே மாதிரி கேரட்டையும் சீவிக்கலாம். கேரட்டும் சீவியாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் எடுத்திருக்கேன், இதை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். இதையும் அது கூட ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பைண்டிங்காக. எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி அமுத்துனீங்கன்னா கீழே விழுகாமல் இருக்கணும் எல்லாம் பிரிஞ்சு. அதுதான் கரெக்டான பதம். இப்போ இது கீழே விழுகலை, கரெக்டாக இருக்குது. எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டு இதை பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும் ஆயில். நல்லா இப்படி திருப்பி திருப்பி விடலாம் எல்லா பக்கம் வேகிற மாதிரி. எல்லா பக்கமும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன்ல ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த வெஜிடபிள் ஃப்ரிட்டர்ஸை சூடாக பொறிச்சோம்னா ஒரு 1/2 hour சாப்பிட்டாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா இதோட கிறிஸ்பினஸ் எல்லாம் போயிடும், ரொம்ப சாஃப்டாயிரும், சாப்பிட்றக்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. சூடாக சாப்பிட்டாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.